ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கோடையில் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஃப்ரூட் ஐஸ்கிரீம் எப்படி சத்தாக சுவையாக செய்யலான்னு பார்க்கலாம். டிப்ஸ்லாம் இருக்குது, வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது. முதல்ல பாதாம் பிசின், பாதாம் மரத்திலிருந்து வடியக்கூடிய பிசின், அல்மாண்ட் கம்னு சொல்லுவாங்க. இது வந்து காய வச்சு இப்படி தான் கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து தண்ணி விட்டு ஊற வைக்கணும். இப்படி ஒரு ஆளுக்கு ஒரு துண்டுன்னு எடுத்தால் கூட போதும், இதை ஊறுனா புசு புசுன்னு பெருகும். ஸோ ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அது நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இது வந்து புரோட்டீன் சத்து மிக்கது, உடம்புக்கு ரொம்ப சத்து, ஆண்களுக்கெலாம் ரொம்ப நல்லது. இது உடல் சூட்டை தணிக்கக்கூடியது, மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க, உடல் எடையை அதிகரிக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து சப்ஜா விதை, இதுவும் வந்து உடல் சூட்டை தணிக்கக்கூடியது, பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கலை தணிக்கும், அப்புறம் சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய எரிச்சலெல்லாம் தணிக்குங்கிறாங்க, உடல் சூட்டை தணிக்கும். இதையும் வந்து நம்ம ஊற வைக்கணும். ஓரிரு 2 மணி நேரத்துலேயே இது நல்லா ஊறி புசு புசுன்னு ஆகிடும். ஊற்றின உடனே, தண்ணி ஊற்றின உடனே இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே வித ஊறி சூப்பராக இருக்கும். இப்படி இத்தோடு நாம் வந்து ரூஹாஃப்ஸா அல்லது நன்னாரி சர்பத் கலந்து பரிமாற போகிறோம். இப்போ நான் கொஞ்சம் பாதாம் பிசின், ஊர்ன சப்ஜா ரெண்டும் எடுத்திருக்கேன். ஒரு மேஜைக்கரண்டி ஒரு ஆளுக்குன்னு கணக்கு வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவைக்கு ரூஹாஃப்ஸாவோ, ரூஹாஃப்ஸா இல்லைன்னா நன்னாரி சர்பத்தோ கலந்து இப்படி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இப்போ தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து வாழைப்பழம், மாம்பழம், க்ரீன் கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ், ஆப்பிள் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வாழைப்பழமும் மாம்பழமும் சேருங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கிரேப்ஸு, அப்புறம் அன்னாசி பழம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அன்னாசி பழம் இல்லாட்டால் கூட பரவாயில்ல. இந்த பழங்கள் கண்டிப்பாக சேருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க, பொடியாக நறுக்கி. இப்போ கலந்த பழத்தில் 1 to 2 மேஜைக்கரண்டி கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். இது ஒரு தனி சுவையை தரும் பழ சாலடுக்கு. ஸோ தேவைக்கு கொஞ்சமாக ஒரு கோட் வர மாதிரி கண்டென்ஸ் மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை தனியாக இப்படியே ஃப்ரூட் சாலடுன்னு பரிமாறலாம். நாம் இதை இன்னும் சுவையை கூட்ட நல்ல ஐஸ்கிரீம்லாம் சேர்த்து பரிமாற போகிறோம். இப்போ ஃப்ரூட் சாலட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம அசம்பிள் பண்ணலாம். ஒரு டீப் பவுல் எடுத்துக்கோங்க, ஐஸ்கிரீம் பவுலு. நான் ஃப்ரூட் சாலட் ரெடியாக இருக்குது, சப்ஜா, பாதாம், ரூஹாஃப்ஸா மிக்ஸும் ரெடியாக இருக்குது. நான் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன், வெனிலா ஃப்ளேவர். உங்களுக்கு பிரியமான ஃப்ளேவர் எடுத்துக்கோங்க, வெனிலா ஃப்ளேவர் சூட் ஆகும் இந்த காம்பினேஷனுக்கு. ஸோ நான் வந்து நல்லா சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குது. இப்போ ஃப்ரூட் சாலடை வந்து இந்த ஐஸ்கிரீம் பவுலில் ஒரு 4-5 மேஜைக்கரண்டி வைக்கிறேன். 2 பவுலில் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். இது ஒரு 4-5 பேருக்கு சர்வ் பண்ணலாம். நான் இப்போ தயார் பண்ணியிருக்கிறது, இப்போ ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு ஒரு 2 மேஜைக்கரண்டி பாதாம், சப்ஜா, ரூஹாஃப்ஸா மிக்ஸ் சேர்க்குறேன் நான். இப்போ அதுக்கு மேலே திரும்ப ஃப்ரூட்ஸ் வைக்கிறேன். முதல்ல ஃப்ரூட்ஸ் வச்சோம், பாதாம், சப்ஜா, ரூஹாப்ஸா மிக்ஸ் சேர்த்தோம், அதுக்கு மேலே இப்போ ஒரு ஃப்ரூட்ஸ் வைக்கிறேன். உங்கள் பவுல் கொள்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ 1 மேஜைக்கரண்டி அளவு பாதாம், சப்ஜா, ரூஹாப்ஸா மிக்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஐஸ் க்ரீம் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்னா ஃபுல் ஸ்கூப் வச்சுக்கோங்க. நான் ஹாஃப் ஸ்கூப்பாக வைக்கிறேன். ஏன்னா ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்குது, ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் உங்கள் தேவைக்கு ஐஸ்கிரீம் நிறைய கூட வச்சு பரிமாறலாம். வச்சுட்டு உங்களுக்கு நட்ஸு நல்ல பாதாம், பிஸ்தா நட்ஸு மேலே தூவி அலங்கரிக்கலாம். நான் வந்து க்ரஸ்ட்டு பிஸ்டாச்சியோ சேர்க்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக பாதாம், சப்ஜா, ரூஹாஃப்ஸா மிக்ஸ் மேலே கலருக்காக விட்டுக்கிட்டேன். அதுக்கு மேலே க்ரஸ்ட்டு பிஸ்டாச்சியோ, அழகாக இருக்குல்ல மேலே தூணா. நீங்கள் பிஸ்தா பாதாம் ஃப்ளேக்ஸ் கூட சேர்க்கலாம். இப்போ சூப்பரான ஹெல்த்தியான ஃப்ரூட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் நோன்பு திறக்கிறதுக்கு இது பரிமாறினேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி.